வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். உலகத்தில் 560 நாடுகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதில் நமது தாய்நாடு இந்தியா, அதில் நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில்தான் 1987 பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தி காட்டினார், வெற்றியும் பெற்றார். இதை அறிந்த உலகம் முழுவதும் இடஒதுக்கீடு என்பது இதுதான் என்று புரிந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட இடஒதுக்கீடு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் செப்டம்பர் 27 மகளிருக்கென்றே மாநாட்டை உருவாக்கி அதை சிறப்பாக நடத்தவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இதனை ஏற்று நமது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலிவட்டம் பானாவரம் மேம்பாலத்தில் மருத்துவர் ஐயாவினுடைய கட்டளை ஏற்று பிரம்மாண்டமான விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான விளம்பரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள், மாநில வன்னியர் சங்க தலைவர் MK முரளி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் இவர்களுடைய ஒப்புதலோடு சிறப்பாக பிரம்மாண்டமான விளம்பரத்தை செய்திருப்பவர் திரு சண்முகம் அவர்கள். அற்புதமான இந்த விளம்பரத்தை பார்த்து மக்கள் அனைவரும் செப்டம்பர் 27 மருத்துவர் ஐயா அழைக்கிறார் மகளிர் மாநாட்டிற்கு. இந்த அற்புதமான விளம்பரத்தை பொதுமக்கள் பார்த்து விழிப்புணர்வு அடைவதோடு பாராட்டி செல்கின்றார்கள். இனமானம் காத்த வன்னிய குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணியபடியே நடத்தி முடித்த தங்கங்களே, நமது வன்னிய சங்கத்தின் அங்கங்களே, உங்களுக்கு எமது வீர வணக்கங்கள். இன்னுயிர் தந்து இனமானம் காத்த வன்னியர் குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணியபடியே நடத்தி முடித்த தங்கங்களே, எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல, உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல, உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. வன்னியர் மட்டும் வாழ்ந்திடகல்ல அனைவருக்கும் பயன் தருவது, 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது. எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது. ஐயா ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம்